திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 150வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சான்றிதழ்களை வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 150வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொருட்காட்சி திடலில் அமைந்துள்ள வ.உ. சிதம்பரனார் மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த வ.உ. சிதம்பரனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு புகைப்படங்களை ஆட்சியர் பார்வையிட்டார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 150வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற வ.உ. சிதம்பரனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த கிருஷ்ணாபுரம் கலைமாமணி முத்துலட்சுமி அவர்களின் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சியும் கலைமாமணி முத்துச்சந்திரன் அவர்களின் தோல் பாவை கூத்து கலை நிகழ்ச்சியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து செக்கெழுத்த செம்மலின் சுதந்திர சங்கோலி முழக்கம் என்ற தலைப்பில் நடைபெற்று முடிந்த வாசகர்களுக்கான கவிதை போட்டியில் முதல் பரிசாக திரு மூக்குப்பேரி தேவதாசன் அவர்களுக்கும், இரண்டாம் பரிசாக பெற்ற திருமதி சொர்ணவள்ளி அவர்களுக்கும், மூன்றாம் பரிசாக பெற்ற மணிமாலா அவர்களுக்கும், சிறப்பு பரிசினை திரு செல்வ மாரிமுத்து அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். பள்ளி மாணவர்களுக்கான நடைபெற்ற பேச்சு போட்டியில் சுதேசி தந்த வ.உ.ச என்ற தலைப்பில் முதல் பரிசாக மகாராஜா நகர் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மதுஸ்ரீக்கும், இரண்டாம் பரிசாக முன்னிற்பள்ளம் அரசு பள்ளியைச் சேர்ந்த மகாலட்சுமிக்கும், மூன்றாம் பரிசாக பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த முத்துக்குமாரருக்கும், சிறப்பு பரிசாக பர்கிட் மாநகரம் அரசு பள்ளியைச் சேர்ந்த நித்யஸ்ரீக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். கல்லூரி மாணவர்களுக்கான நடைபெற்ற பேச்சு போட்டியில் சுதேசி தந்த வ.உ.ச என்ற தலைப்பில் முதல் பரிசாக சுபாஷினி பானுமதிக்கும், இரண்டாம் பரிசாக செல்வ வினிஷாக்கும், மூன்றாம் பரிசாக மந்திராக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் நடைபெற்று முடிந்த கட்டுரை போட்டியில் வ.உ.சியின் 150வது பிறந்தநாளும் 75வது சுதந்திர தினமும் என்ற தலைப்பில் முதல் பரிசாக மந்திராக்கும், இரண்டாம் பரிசாக மகர ஜோதிக்கும், மூன்றாம் பரிசாக பவித்ராக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். போட்டிகளில் நடுவராக பணிபுரிந்தவர்களுக்கும் மற்றும் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் அரிய வகையான புகைப்படங்களை தொகுத்து வழங்கியவர்களுக்கும், கலை நிகழ்ச்சி நடத்திய கலைஞர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஜெய அருள்பதி, மாவட்ட மைய நூலகர் மீனாட்சி சுந்தரம், எழுத்தாளர் நாரம்புநாதன், அருங்காட்சியக காப்பாளர் சிவசத்தியவள்ளி, கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் கோபாலகிருஷ்ணன், உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் மகாகிருஷ்ணன், கவிஞர் பாமணி, கவிஞர் பிரபு, கவிதாயினி மீனாட்சி நடராஜன், சங்கர் மேல்நிலைப்பள்ளி நல்லாசிரியர் கணபதி சுப்பிரமணியன், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் நவநீத கிருஷ்ணன், தூய இன்னாசிரியர் கல்வியியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் எஸ்தர் மரகதமணி, திருநெல்வேலி மண்டல தலைவரும் நல்நூலகருமான முனைவர் முத்துகிருஷ்ணன் மற்றும் அரசு அலுவலர்கள், மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.